இலங்கையின் மூன்றாவது பெண் பிரதமராக ஹரிணி அமரசூரிய இன்று பதவியேற்றுக் கொண்டார். இலங்கையில் நடந்த அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் கட்சித் தலைவர் அனுரகுமார திசநாயகே வெற்றி பெற்றார். அவர் நேற்று அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். இதற்கிடையே பிரதமராக இருந்த தினேஷ் குணவர்த்தனே தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து அவரது தலைமையிலான அமைச்சரவையும் பதவி விலகியது. இந்நிலையில் இலங்கையின் புதிய பிரதமராக தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூரிய பதவியேற்றுக் கொண்டார். இவர் இலங்கை வரலாற்றில் மூன்றாவது பெண் பிரதமர் ஆவார். கொழும்பில் உள்ள அதிபர் அலுவலகத்தில் அதிபர் அனுரகுமார திசநாயகே முன்னிலையில் அவர் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டார்.